வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நாம் ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்திடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 4 பல் பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ அளவு தான் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்னதுமே எண்ணெய் நிறையா தேவைப்படும் நினைக்காதீங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே 1/4 கிலோ கத்திரிக்காவை நம்ம வதக்கிடலாம். இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுமே அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளி அதை சேர்த்திடலாம். அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலே மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்து 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். தக்காளியோட தண்ணியிலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கும். அதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு கத்திரிக்காய் இன்னும் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை தெளித்து விடலாம். ஒவ்வொரு கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகாது. அப்படி இருக்கிறப்போ தண்ணியை நல்லா தெளித்து விட்டு கத்திரிக்காயை வதக்கிடுங்க. இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் ஒரு டைம் மட்டும் தண்ணியை தெளித்து விடுறேன். நல்லா தெளித்து விட்டு வதக்குனதுக்கப்புறம் திரும்பவும் 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தேங்காய் துருவல் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காவுக்கு நான் 1 தக்காளி தான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயோட அளவு அதிகமாகவும் தக்காளியோட அளவு கம்மியாகவும் இருந்தால் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 1 தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் அப்படி இல்லாட்டி பொடிச்ச மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெய் கத்திரிக்காயில் இதை சேர்த்து விட்டுடலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு எண்ணெய் அதிகம் பிடிக்காது. ரொம்ப கம்மியான எண்ணெயிலேயே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இந்த ஈஸியான எண்ணெய் கத்திரிக்காய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.